ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, காஷ்மீரில் தான் இருக்கோம். ஜம்முலேருந்து காஷ்மீர் வந்துட்டோம். ஜம்முவில் வந்து சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு பஸ் இருந்துச்சு, லாஸ்ட்டு பஸ்ஸு. ஈவினிங் பஸ் ஏறினாலே ரொம்ப டிராஃபிக் ஆகிரும், ஸ்ரீநகர் போக. எல்லாருமே வந்து இன்றைக்கி காலையில் ப்ரிஃபர் பண்ணிங்க தான் நல்லாயிருக்கும் ஸ்ரீநகர் போக. நான் நைட்டு வந்ததுனால ஓவர் டிராஃபிக்கு, கிட்டத்தட்ட 4 மணிக்கு ஈவினிங் ஏறி மறுநாள் 10:30 தான் வந்து போய் சேர்ந்தாங்க. பயங்கர டிராஃபிக்கு. ஹில் ஸ்டேஷனில் 2-3 டனல் கிராஸ் ஆனதாக மிலிட்ரி செக்கிங்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பஸ்ஸில் பஸ்ஸும் வந்து நார்மல் பஸ்ஸு தான், 650 ரூபா கேட்டாங்க. 650 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த் இல்லை பஸ்ஸு. அதனால் பஸ்ஸெலாம் நீங்கள் பார்த்து நீங்கள் ஏறி வாங்க. அதே மாதிரி லக்கேஜ் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக குறைச்சிருங்க. நிறைய இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க்கு தான், எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியாது. அப்புறம் நான் அங்கே வந்து ஸ்ரீநகர் வந்து இறங்கிட்டேன். ஸ்ரீநகர் வந்து இறங்கினேன், அங்கேருந்து பட்லூன்னு ஒரு இடத்துல இருந்து ஸ்ரீநகர் இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து ஒரு டாக்ஸி மாதிரி இருக்கும், ஷேரிங் தான். அங்கேருந்து ஏறி வந்து லால் சவுக்கில் வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. 20 ரூபா தான் டிக்கெட்டு. ஏறி வந்து இறங்கினேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோட்டல் இருக்குது. லோல் மார்க்னு இருக்குது, அது வந்து கவர்மெண்ட் ஹோட்டல். யாத்ரி நிவாஸ் இருக்குது, அது ப்ரைவேட் ஹோட்டலு. ஆனால் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், ரொம்ப சீப்பாக இருக்கும். ஒரு ஆள் சிங்கிள் பர்சன் தங்குற மாதிரி தனியாக இருக்கிறேன்னா 500 ரூபா, தனியாக குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து தங்குறனாலும் அதுக்கும் இருக்குது, ஒரு பெட்டு வந்து 100 ரூபா. நல்ல சீப்பாகவும் இருக்குது. இங்கேருந்து போனீங்கன்னா எல்லா ஏரியாவும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இது ஒரு சென்டர் பிளேஸு, லால் சவுல்ன்றது. நான் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். மொதல் வந்து ஃபஸ்ட் டே வந்து புக்கிங் மட்டும் 500 ரூபா வாங்குவாங்க, அப்புறம் ஒரு நாள் முடிய மட்டும் காசு வாங்கிக்கிடுவாங்க. நம்ம எத்தனை நாள் வேணால் தங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். பிளேஸ் வந்து நல்லா க்ளீனாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நான் இங்கே ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன், இந்த ஹோட்டலில் தான். நல்லாயிருக்கு, 102வது ரூமில் தான் கொடுத்துருக்காங்க. ரூம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. கிளைமேட் வந்து ரொம்பியும் வெயிலாக இல்லை, ரொம்பியும் குளிராக இல்லை, நல்லாயிருக்கு. நார்மல் கண்டிஷன் தான், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க.